ஹாய் வணக்கம், நான் கோகுல் பேசுகிறேன். இந்த ஹா படத்துடைய ஹீரோ. இந்த படம் வந்து நான் முத முதல்ல ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆகிற ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து அம்புலின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், டைட்டில் ஹீரோவாக, அதாவது முகம் தெரியாத ஒரு ஹீரோவாக பண்ணேன். பட் இதுதான் முகம் தெரிஞ்சு முழுமையான ஒரு ஹீரோவாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறேன் இந்த படம். இந்த படத்துடைய ஒன் லைன் அப்படி என்னென்னு சொல்லணும்னா, அமானுஷ்ய சக்தியை வந்து பார்க்க மட்டும்தான் முடியும், பிடிக்க முடியாது. அதான் இந்த படத்துடைய ஒன் லைன். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாரர் ஆந்தாலஜி. அதாவது ஹாரர் ஆந்தாலஜினா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாலஞ்சு கதையை வந்து ஒரே படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதான் இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி. அதே வந்து நாலஞ்சு கதையுமே வந்து ஒவ்வொரு வெவ்வேறு இடத்துல எடுத்திருக்காங்க. அதாவது ஜப்பான், துபாய், அப்புறம் வந்துட்டு நடுக்கடலில், அப்புறம் வந்து கார் ட்ராவலிங்கில், அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் மிஷின் உள்ள. ஸோ ஒவ்வொரு விதமான பேய்கள் அந்தந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த படத்துடைய காட்டியிருக்காங்க. அதே மாதிரி கொடூரமான பேய் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்தந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கும், அந்த பேய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, சேம் டீம், அதாவது அம்புலியில் ஒர்க் பண்ண சேம் டீம் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரொடியூசர் கேடிவிஆர் லோகநாதன் சார், அப்புறம் வந்து டைரக்டர் ஹரி அண்ட் ஹரீஷ். ஹரி அண்ட் ஹரீஷ் பற்றி சொல்லணும்னா, ஒவ்வொரு கதையுமே, அந்த நாலஞ்சு கதையுமே வந்து ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். யோசிக்க முடியாது அந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கும் அந்த நாலஞ்சு கதையுமே. அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் அவருடைய கைவண்ணத்தை அந்த படத்தில் காட்டியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, அது வந்து கானா பாலா சார் எழுதி அவரே பாடியிருக்காரு. அதுக்கு மியூசிக் போட்டிருக்கிறது வந்து வெங்கட் பிரபு சங்கர். அப்புறம் இந்த படத்துடைய மெயின் ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்துட்டு சாம். ஸோ படம் நல்லா வந்திருக்கு, மேலும் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. வணக்கம், நான் ஸ்ரீனிவாஸ் லோகநாதன், ஆ மூவியோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். நம்ம கேடிஆர் க்ரியேட்டிவ் ஃப்ரேம்ஸ் பேனரில் ஃபஸ்ட் மூவியாக பண்ணது அம்புலி 3D. அதுக்கடுத்து பண்ண படம் தான் இந்த ஆ. ஃபஸ்ட்டு இந்த அம்புலி 3D மூவி முடித்த உடனே நாங்கள் டைரக்டர்ஸ் சேம், இந்த ஆ மூவி பொறுத்தளவுக்கு சேம் டெக்னீஷியன்ஸ், அம்புலி 3D யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அதே சேம் டீம் தான் இது பண்ணியிருக்காங்க. ஒரு 3D படம் பண்ணியாச்சு, அடுத்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து எங்கள்கிட்ட நரேட் பண்ணாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது பார்க்கும்போது, இது ஃபஸ்ட்டு ஹாரர் ஆந்தாலஜின்ற சொல்லலாம். இது ஹாரர் ஆந்தாலஜி இந்த சென்ஸ் என்னென்னா, ஒரு ஒரே ஒரே படத்தில் ஒரு ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மெயின் ஸ்டோரி இருக்க மாதிரி இருக்கும். பழைய படத்துலலாம் நம்ம சாமி படம்லாம் பார்த்துருப்போம், அதில் நிறையா உங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸ் பார்த்துருக்கோம். பட் ஹாரரில் இது வரைக்கும் வந்தது இல்லைன்ற போது தான் இது பண்ணது. இது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக் ஹாரர் மூவியாகவும் ஃபீல் பண்ணோம். அது ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, இது அஞ்சு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் காமிச்சா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஜப்பான் ஒரு ஜப்பான் எபிசோடு, அதில் ஜாப்பனீஸ் தியேட்டர்கள் ஆர்டிஸ்ட் வச்சே பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு துபாய் எபிசோடு, ஒரு அரேபியன் ஹாரர் வந்து துபாயில் வச்சு ஷூட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு ரிமோட் ஏடிஎம்மில் நடக்கிற ஒரு ஹாரர், அப்புறம் ஒரு ஐசோலேட்டட் ஹைவேயில் நடக்கிற ஹாரர், அப்புறம் ஒரு மிக்ஸியில் நடக்கிற ஒரு ஹாரர், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு மெயின் ஸ்டோரி வந்திருக்கு. படம் வந்து நல்லா கிரிப்பிங்காக போகுது. ஹாரர் மூவிக்கு இருக்கிற ஒரு எஜ் ஆஃப் த சீ த்ரில்லர் இந்த மூவியில் ஃபீல் பண்ணுவோம். அந்த மெயின் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது சொன்னது வந்து பாபி சிமா பண்ணியிருக்காரு. ஒரு 15-20 மினிட்ஸ் வந்திருந்தாலும் அவரோட ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பக்கா கேமியோவாக அது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மற்ற அந்த எபிசோடில் பண்ணியிருக்க ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப, அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஸ் ஏ ஹோல் மூவி ரொம்ப நல்லா திருப்தியாக வந்திருக்கு. யூஸ்வலாக ஒரு ஹாரர் மூவிக்கு வந்து ஆர்ஆர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக்ரவுண்ட் ஸ்கோர். அதுக்கு வந்து இது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி வரதுக்கு வித விதமாக ஒரு ஆர்ஓ 3D பண்ணியிருக்கு இந்த மூவிக்கு. ஸோ ஆஸ் ஏ ஹோல் மூவி ரொம்ப நல்லா பக்காவாக, குவாலிட்டி வைஸ் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி ஒரு அம்புலி 3D மூவி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், அந்த மூவி வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் அது பெரிய லெவலில் வந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆ மூவியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு, உங்களை ஃப்ரைடே 28th நவம்பர் 28th படம் ரிலீஸ் ஆகுது, நீங்கள் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி வந்து ஆ படத்தோட ப்ரெஸ் மீட்டு. ஏற்கனவே வந்து இதே டைரக்டர்ஸ் அம்புலின்ற படம் எடுத்திருக்காங்க. அம்புலின்ற படம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாருமே எல்லா பக்கமும் நல்லபடியாக போன ஒரு படம். அதே டீம் இப்போ ஆன் ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஜப்பான் துபாயெலாம் போய் ரொம்ப ஒரு வித்தியாசமான கான்செப்டில் இது ஒரு பேய் படமாக எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் வந்து நான் வந்து சிங் அப்படின்ற, அதாவது சிங் என்கிற சிங்காரம்ன்ற ஒரு காமெடியன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்த டைரக்டர்ஸ் ஹரி, ஹரீஷ் சார் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரொடியூசருக்கு நன்றி. அப்புறம் கோகுல், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும், நிச்சயமாக அது வந்து ஒரு நல்ல ஒரு பேய் படமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. என் பேர் ஹரிசங்கர், நான் இந்த ஆ மூவி திரைப்படம் ரெண்டு இயக்குநர்களில் நான் ஒருவன். நாங்கள் ஹரி ஹரீஷ்ன்ற டைட்டிலில் மூவிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது எங்களோட தேர்ட் ஃபிலிம். எங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து அம்புலி 3D. அம்புலி 3D-யோட சக்ஸஸ்க்கு அப்புறம் வந்து அவர் சாரே கூப்பிட்டு வந்து ஒரு ஹாரரில் வந்து ஒரு மூவி பண்ணலாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு தான் வந்து ஒரு ஹாரர் ஆந்தாலஜின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம்.
ஹாரர் ஆந்தாலஜின்றது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ். ஒரு அஞ்சு ஸ்டோரி ஒரே மூவியில் இருக்க மாதிரி இருக்கும், அஞ்சு ஸ்டோரியுமே டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் இருக்க மாதிரியான ஸ்டோரிஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு விஷுவலாக அவங்க பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒவ்வொரு எல்லா ஆடியன்ஸ்க்கும் வந்து வழக்கமாக இருக்கிற ஹாரர் ஃபிலிம்லேருந்து புது விஷுவல்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மூவி பண்ணியிருக்கோம். லைக் ஃபுல்லாக நடுக்கடல்லே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி, பாலைவனத்துலேயே நடக்கிற மாதிரி ஸ்டோரி, ஜப்பான் ஒரு ஹைடெக் சிட்டியில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி, ஏடிஎம் பூத்லேயே வந்து ஒரு ஸ்டோரி ஃபுல்லாக, அப்புறம் ஒரு ரன்னிங் வெஹிக்கல் ஹைவேலேயே வந்து ஒரு ஸ்டோரின்னு எடுக்கிற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது விஷுவலில் கொடுக்கும், பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு டிஃப்ரெண்ட் வரணா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலில் பண்ணியிருக்கோம். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் மூவி இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ற அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ப்ரொடியூசரும் பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி வித் த மூவி. அண்ட் இது 20th ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிலன்னு பார்த்தீங்கன்னா கோகுல், மேக்னா, பாலா, எம்எஸ் பாஸ்கர், பாஸ்கி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சாங்ஸ் வந்து கானாபாலா, கவிதா தாமஸ் எழுதியிருக்காங்க. பாடின கானாபாலா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, ஒரு ஃபேர்வெல் சாங்கு. அண்ட் மியூசிக் வந்து கே வெங்கட் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் பண்ணியிருக்காரு, கேமரா ஒர்க் சதீஷ். அதாவது சேம் அம்புலியோட சேம் டீம் திருப்பி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அம்புலி மாதிரியே இதுவும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். இது நாள் வரைக்கும் எங்கள் படம் நாங்கள் ஆரம்பித்த காலத்துலேருந்து கூட இருந்து உறுதுணையாக எல்லா ஊடகங்களும் எங்கள் படத்தை நல்லபடியாக எழுதி எங்களை இந்த படம் ரிலீஸ் பண்ணுற இந்த நிலை வரை எங்களை கொண்டு வந்த அனைத்து ஊடகங்களுக்கும் சிறந்தாந்த நன்றி. இன்னைக்கு இந்த படத்தை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய எழுதியிருக்கீங்க, நிறைய நாங்களும் சொல்லியிருக்கோம். பட் எல்லாத்துக்கும் அந்த ரிலீஸ் டைம் அப்படின்னு வந்தவொடனே இருக்கிற ஒரு பதட்டம் எங்கள் டீம் எல்லாருக்கும் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கெல்லாம் பிடிக்கிற வகையில் செஞ்சுருக்கோம், நாங்கள் நம்பிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துட்டு நாளன்னைக்கு 26th ஈவினிங் 4 ஃப்ரேம்ஸில் 6 to 9 ப்ரெஸ் ஷோ இருக்குது. இது எங்களோட அஃபீஷியல் இன்வைட் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு எல்லோரும் வரணும், வந்துட்டு படத்தை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற உங்களோட நிறைவுகளை நிச்சயமாக எழுதுங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேவையான அளவுக்கு படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க அவங்க. அதாவது இதான் வந்து நான் ஹீரோவாக ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு படம், முகம் தெரிஞ்ச ஒரு ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு படம். சிம்பாலிக்காக சொன்னேன்னா ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, கடைசியில் வந்து ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு அந்த மாதிரி இது கேட்கணும், ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்ட்டு. சினிமாங்கிற ஒரு கடலில் வந்து குதிச்சிருக்கேன் ஹீரோவாக, நீங்கள் தான் வந்து தூக்கி விடணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். வீரவராஜன் ப்ரொடியூசர், கேடிவிஆர் க்ரியேட்டிவ் ஃப்ரேம் சார்பாக இருக்க நம்ம நண்பர்கள், பக்க இந்த மீடியா நண்பர்கள் இவருக்கும் எங்களது சமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த புதிய முயற்சியை நீங்கள் டெஃபினட்டாக வரவேற்பீங்க, இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி நம்ம ரசிகர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை இருக்குது. அதற்காக நம்ம 26th ஒரு ப்ரெஸ் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவசியம் நீங்கள் அனைவரும் வந்து இங்கே கலந்துக்கிட்டு பார்த்து இருக்க ப்ளஸ் மைனஸ் எதுவானாலும் எங்களுக்கு அதை எடுத்து காட்டினீங்கன்னா எங்களுடைய அடுத்தடுத்த படங்களில் மேலும் புது முயற்சிகள் செய்வதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். கேட்டுக்கிட்டு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு எவ்வளோ தூரம் வரையும் வந்து குறிப்பிட்ட அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.